Hello everyone, welcome to my channel Aryavum Naanum. In this video, we will talk about a topic called pregnancy fear. The pregnancy is very important to talk about the pregnancy. In this topic, the main choose the reason நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 6-10% விமன் வந்து பிரெக்னன்சியே எனக்கு வேண்டாம் குழந்தையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினான ரீசனே பயம் தான். ஸோ இது பர்சனலாக என்கிட்ட 2-3 பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு டாபிக், அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பிரெக்னன்சியில் பயம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தினால இருக்கலாம், பட் முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயின். இது வந்து கிட்டத்தட்ட 80% விமன் வந்து வலி தாங்க முடியுமா தாங்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் திங்க் பண்ணியே உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெக்னன்சி நினச்சாலே பயமாக இருக்கும். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47% விமன் வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் நினச்ச அளவுக்கு வலி இல்லை, என்னால் தாங்க முடிகிற அளவுக்கு தான் வலி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. நமக்கு பயம் இருக்கும்போது நம்ம பயத்தினாலே வந்து ரொம்ப அழுக ஆரம்பிப்போம். பெயின்னால் வர்ற கஷ்டத்தை விட நமக்கு பயத்தினால வரக்கூடிய அந்த அழுகை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த பயத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக காக்க ஐ திங்க் ப்ரெக்னன்சி நம்ம வந்து ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியும். இந்த பயம் நிறைய விஷயங்களால் ஃபார்ம் ஆகிருக்கலாம். நம்ம சின்ன வயசில் ஏதாவது டிவியில் பார்த்துருப்போம், அதனால வந்து இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கலாம். இல்லை யார்கிட்டயாவது கதை கேட்டிருப்போம், அவங்களோட கதையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட ப்ரெக்னன்சி கோத்ரூ பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களால் பயம் இருக்கலாம். பட் வந்து நம்ம ப்ரெக்னன்சினா என்ன, அந்த ப்ராசஸ்னால் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த ஒரு பெரிய ப்ரொசீஜரை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்க ஐ திங்க் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸை நம்ம வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போல்லாம் நிறைய ப்ரெக்னன்சி கிளாஸஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த பயத்தை போக்க வைக்கிறது தான். நமக்கு அந்த ப்ரொசீஜர் என்னன்றது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, நமக்கு என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கு, அடுத்தடுத்து குழந்தைங்க என்ன மாதிரி வளர்ச்சிலாம் அடைகிறாங்க, நம்ம உடம்புல இருந்தால் அவங்க எப்படி வெளியில் வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த பயம் போய் ஓகே இப்படி தான் நடக்கும், இது தான் நடக்கும், அடுத்து இந்தந்த ப்ரொசீஜர்லாம் நடக்கும், இந்த ப்ராசஸ் தான் நடக்கும்னு நம்ம கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த பெயினால் வரக்கூடிய பயத்தை வந்து நம்மளால் ஓரளவு அவாய்ட் பண்ணிட முடியும். நமக்கு வந்து மென்டலாகவே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்போம், சரி நம்ம பார்த்துக்கலாம், எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் நமக்கு வரும்போது ஆப்வியஸாக இந்த பெயின்ன்ற விஷயம் நமக்கு ரொம்ப நேரம் மைண்டில் இருக்காது. ஸோ வந்து இந்த பயத்தை போக்கணும்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒரு பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. யாராவது வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பாசிட்டிவான ஸ்டோரிஸ் கேளுங்க, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இப்போலாம் நிறையா புக்ஸ் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, ப்ரெக்னன்சி கிளாஸஸ் இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ண பண்ண நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும், பயம் போக ஆரம்பிச்சிடும். முதல் விஷயம் பெயினால் வர பயத்தை இப்படி தான் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டாவது ப்ரெக்னன்சி ஃபியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரியர். என்னோடய கரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோ, இல்லை எனக்கு குவிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுமோ, இல்லை நான் நினச்ச பொசிஷனுக்கு போக முடியாதோ, என்னோடய கரியரில் ஒரு பெரிய பிரேக் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே ப்ரெக்னன்சி வேணான்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. விச் இஸ் டோட்டலி நார்மல். நிறைய பேருக்கு இந்த தாட் இருக்கும். நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான், பட் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற நிறைய கரியர் ஓரியன்ட் பீப்புள் வந்து தே ஸ்டில் கண்டினியூயிங். குழந்தை வந்ததுக்கப்புறமும் தே ஸ்டில் கண்டினியூயிங். நம்ம மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து நமக்கு தெரியும் இந்த ப்ராசஸில் வந்து மதர் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம மைண்டு மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயும் இதை பற்றி பேசணும். குழந்தை வந்ததுக்கப்புறமும் எனக்கு வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக பேசுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் வீட்லேயும் பேசிட்டு நம்மளும் கொஞ்சம் மைண்ட் லெவலில் பார்த்துக்கலாம், குழந்தை வந்தால் கூட என் கரியரை நான் கண்டினியூ பண்ணிக்கலாம், அதில் நான் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கரியரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யூ கேன் ஸ்டில் கண்டினியூ டு ஒர்க். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா கரியருக்காக குழந்தைய விட்டுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஐயோ நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணும்போது கரியர் இருக்கும் பட் குழந்தை கையில் இருக்காது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து
கரியருக்காக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குழந்தை வந்ததுக்கப்புறம் என்ன, ஒரு 1 இயர் நீங்கள் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை அவங்களும் வளர ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் ட்ரூ ஃபேக்ட், ஒரு சர்வே படி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு மாமி, எஸ்பெஷலாக பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, மாமி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு வர பெண் குழந்தைங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டியோட அவங்களும் கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ரோல் மாடலாகவே உங்களோட குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஆகும். ஸோ கரியர்னு யோசிச்சுட்டு குழந்தை வேண்டான்னு சொல்லாதீங்க. 3வது ப்ரெக்னன்சி ஃபியர், இது பர்சனலாக எனக்கே நடந்த ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ். ஸோ முதல் குழந்தைங்க வந்து மிஸ்கேரேஜ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு 2வது அடுத்து குழந்தை ட்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப பயம் இருக்கும். நம்ம குழந்தைய வந்து ஒழுங்காக பிறப்பாங்களா, இல்லை முன்னாடி மாதிரியே நமக்கு ஆயிடுமா, இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய தாட்ஸ் இருக்கும். பட் டு பி ஃப்ராங்க், மிஸ்கேரேஜ் ஆன நிறையா பேருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த குழந்தை வந்து நல்லபடியாக எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் வந்து ப்ரெக்னன்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அந்த மிஸ்கேரேஜுன்ற பயத்தை வந்து விட்டுடலாம். நீங்கள் எப்போ எமோஷ்னலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, எப்போ வந்து ஓகே அடுத்த பேபிக்கு ஐ எம் ரெடி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் அப்போ வந்து யூ கேன் கோ ஃபார்வர்ட். மிஸ்கேரேஜ் நடந்தால் அந்த ஒரு பயத்தை மைண்டில் வச்சுருக்க வேணாம். நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குட்டி பாப்பா வருவாங்க. 4வது ஃபியர், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி கூட நான் ஓரளவு ஹேண்டில் பண்ணிடுவேன், பட் குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அம்மா ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்தளவுக்கு நான் வந்து மெச்சோர்டான ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஈவன் ப்ரெக்னன்சியில் இருக்கும்போதே நமக்கு அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். இனிஷியலாக நமக்கும் ஒன்றுமே தெரியாது, மாம் ஆகும்போது நம்மளும் வந்து அந்த ப்ராசஸை வந்து லேர்ன் பண்ணிகிட்ருப்போம். பட் ஆனால் என்னென்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். எப்படி நம்ம ப்ரெக்னன்சி வந்து நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கிறோமோ, மதர்ஹுட்லேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். நான் சொல்கிறது அந்த ஒரு 1 இயரில், ஏன்னா இனிஷியலாக நமக்கு வந்து தூக்கம் இருக்காது, டைமுக்கு சாப்பிட முடியாது, நம்மளுக்கு கேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், குழந்தைய ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இனிஷியல் டேஸில் இருக்கும். பட் வந்து அதை நம்மளால் டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் நம்மளோட பாடியும் இருக்கும், நம்மளோட ஹார்மோன்ஸும் அதே மாதிரியே வேலை செய்யும். ரொம்ப பத்திரமாக பார்த்துப்போம். எல்லாரையும் விட ஒரு மாம் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க மேலே, ரொம்ப ஒரு அன்பு அட்டாச்மெண்ட்டோட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளோட மென்டாலிட்டியும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஃபைனலி இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய மாமிஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அப்போது ஒரு பயம் வரும், ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது வேற விஷயம், அன்எக்ஸ்பெக்டடாக ஆகும்போது நான் நினச்சே பார்க்கல இந்த சுச்சுவேஷனில் இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு விதமான ஒரு பயம் வரும். ஸோ அப்படி இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியோட, கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரென்த்தோட அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பயந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அது குழந்தைய வந்து டெஃபினட்டாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து இட் இல் அஃபெக்ட். ஸோ அதனால் வந்து மென்டலாக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஈவன் இஃப் இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட், ட்ரை டு ஹேண்டில் இட் இன் அ பாசிட்டிவ் வே. நமக்கு வந்து ப்ரெக்னன்சிங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. நான் என்னோட நிறையா வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி, பாசிட்டிவான ஒரு ஜேர்னி. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கரேஜியஸாக, எவ்வளோ ஒரு தைரியமாக, ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுறோமோ, அந்தளவுக்கு அந்த ஜேர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப நல்லபடியாக போகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோவில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றதை விட மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.